மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக செனகல் சென்றடைந்துள்ளார் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பவார் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவும் குடியரசு துணைத் தலைவருடன் சென்றுள்ளது செனகலில் அந்நாட்டு அதிபர் மேக்கிசாலை சந்தித்து வெங்கையா நாயுடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் மேலும் பல முக்கிய தலைவர்களையும் அவர் சந்திப்பார் குடியரசு துணைத் தலைவரின் பயணம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி குடியரசு துணைத் தலைவரின் பயணம் இந்தியாவுக்கும் செனகளுக்கும் இடையே ராஜ்ய உறவுகள் உருவாக்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் ஆவதை குறிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்காவுடன் இந்தியா நெருங்கிய உறவை பேணி வருவதன் தொடர்ச்சியாக இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது